பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களுக்கு பிரதமர் மோடி பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உயர்கல்வித்துறையில் முதல்வர் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் என்றும், இந்தியாவிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையில் தமிழகம்தான் முதலிடம் என்றும் பெருமிதம் கொண்டார். இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் பதக்கம் பெறுவோரில் ஆண்களை விட பெண்களே அதிகம். இதுதான் தமிழகத்தின் வளர்ச்சி என்றார். மேலும் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமரே வந்து பட்டம் வழங்குவது மாணவ மாணவிகளுக்கு கிடைத்த பெருமை என்றும், இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். படிப்புக்கு எத்தகைய தடைகளும் இருக்கக்கூடாது என்று தான் நினைப்பதாக குறிப்பிட்ட அவர், திராவிட மாடல் தமிழக அரசு கல்வி கண்ணை திறப்பதையே பெரும் பணியாக கொண்டு செயல்படுகிறது என்றும் பேசினார். அதோடு ஏராளமான திட்டங்களின் மூலம் தமிழகத்தில் கல்வி புரட்சியை நிகழ்த்தி வருகிறோம் என்றும் பெருமை பேசினார். அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம் என்று தமிழில் உரையை ஆரம்பித்தார். மேலும் பேசிய அவர், இந்திய இளைஞர்கள் மீது உலகமே நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், அப்துல் கலாமின் சிந்தனைகள் இளைஞர்களுக்கு ஊக்கம் ஊட்டக்கூடியவை என்றும் கூறினார். புதிய கல்விக் கொள்கை மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்கும் சுதந்திரத்தை இளைஞர்களுக்கு தருவதாக குறிப்பிட்ட அவர், இளைஞர்களின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி என்றும் பேசினார். கட்டமைப்பு துறையில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது என்றும், முந்தைய அரசு அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது, ஆனால் எங்கள் அரசு அதை மாற்றியது என்றும் குறிப்பிட்டார். டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் இருப்பதாக குறிப்பிட்ட மோடி, விவசாயிகள், இல்லத்தரசிகள், சிறு வணிகர்கள் உட்பட அனைவரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் என்றார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை எதிர்த்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கை திங்கட்கிழமை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்த மனுவில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் ஜெகதீஷ் சந்திர அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் அரசின் மேல்முறையீட்டு வழக்கை வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாததால் ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநர்களின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி இளந்திரையன், 5,00,000 ரூபாய் வரை முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதில் முதற்கட்டமாக முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், அதன் பின்னர் 5,00,000 ரூபாய் முதல் 10,00,000 ரூபாய் வரை முதலீடு செய்தவர்களுக்கு அடுத்த கட்டமாக முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தற்போது சமரசத்துக்கு வாய்ப்புள்ளதா என ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ உச்சநீதிமன்றம் கேட்ட நிலையில், மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு பதில் அளித்ததற்கு, சரி, அது உங்கள் பிரச்சனை என நீதிபதி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவை நடத்த அனுமதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜூலை 11 அதிமுக பொதுக்குழுவில் நடந்தது என்ன என கேள்வி எழுப்பியது. இதற்கு ஓபிஎஸ் தரப்பில் கட்சியின் அடிப்படை விதிகள் மொத்தமும் மீறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி, 3 விசாரணையை உயர்நீதிமன்றம் முடிக்க வேண்டும் என்றும், அதுவரை தற்போதுள்ள நிலையை தொடர வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவினை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வழி அனுப்பி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மமே மீண்டும் வெல்லும் என்றார். இதனைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதிமுக பொதுக்குழுவுக்கு அனுமதி அளித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்றம் 3 முடிக்க வேண்டும் என்றும், தற்போதுள்ள நிலையை தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில், இதனால் பொதுக்குழு முடிவுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என இபிஎஸ் ஆதரவாளரும்
அதிமுக செய்தி தொடர்பாளருமான கோவை சத்யன் தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட நிலையில் பொதுக்குழுவுக்கு அனுமதி அளித்த அதே நீதிபதியிடமே ஓபிஎஸ் தரப்பு மீண்டும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதால் அவர்களுக்கு பெரும் பின்னடைவு என்றும் பதிவிட்டுள்ளார். ஓபிஎஸ்ஸின் மனு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக தடை கோரி மனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சின்னசேலம் பள்ளி மாணவி மரணம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு அது குறித்த அறிக்கையை மூடி முத்திரையிட்ட கவரில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் டிஐஜி தலைமையில் கூடுதல் எஸ்பி, டிஎஸ்பி, ஆய்வாளர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாணவி மரணம் மற்றும் கலவரத்தின் போது வதந்தி பரப்பி ஊடக விசாரணை நடத்திய 63 யூடியூப் இணையதளங்கள், 31 ட்விட்டர் கணக்குகள், 27 முகநூல் பக்கங்கள் ஆகியவற்றில் உள்ள பதிவுகளை நீக்கும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமிக்க வேண்டுமென அறிவுறுத்திய நீதிபதி மாவட்டத்திற்கு ஒரு மனநல ஆலோசகராவது இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 29 நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கன்னியாகுமரியில் குரங்கம்மை அறிகுறி என்று வெளியான தகவல் உண்மை இல்லை என்றும், குரங்கம்மை நோய் குறித்த யூகங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் தெரிவித்தார். இந்த நோய் பாதிப்பு தொடர்பான தகவலை முறையாக பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், கனடா மற்றும் அமெரிக்காவில் இருந்து வந்தவர்களின் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார்.